Hi friends, welcome to Vijay's Cooking and Baking. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான சூப் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து முளைக்கட்டையை வச்ச ராகியிலேருந்து அந்த மாவு பயன்படுத்தி சூப் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். இதை காலை உணவோ அல்லது ஈவினிங்க்கோ அல்லது நைட்டுக்கு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு சின்ன பிரிஞ்சு இலை, அது வந்து வாசனைக்காக சேர்த்துக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நல்லா ஒரு பெரிய பல்லா 5 பல் பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1 பச்சை மிளகாய், 1/4 இன்ச் சைஸ்க்கு இஞ்சி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 20-30 செகண்ட் சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். ஒரு சின்ன மீடியம் சைஸில் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணினது சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய கேரட் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 10 பீன்ஸ் வந்து பொடி பொடியாக கட் பண்ணினது, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சிம்லேயே வச்சுட்டு 1/2 நிமிஷம் வந்து இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம இன்னும் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், காளான், குடமிளகாய், ப்ரக்கோலி இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் நம்மக்கிட்ட இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்கள், வெஜிடபிள்ஸ் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் மிளகு வந்து 10-12 மிளகு எடுத்து நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மிளகு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இதில் நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஃப்ளேம் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை 3-4 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். இப்போ அது கொதிக்கிற டைமில் வந்து நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். இது வந்து முளைக்கட்டை வச்சு அரைச்ச மாவு, நார்மல் மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு சேர்க்கும் பொழுது வந்து நமக்கு கட்டி பிடிக்காமல் இருக்கும். டைரெக்டாக மாவு சேர்த்தோம்னாக்கா கட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் பாருங்கள், 3/4 வாசிக்கு மேலே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ராகி மாவை வந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதில் ஊற்றிக்கலாம். ராகியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது: கால்சியம், அயன், புரோட்டீன், ஃபைபர், பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் டி, அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட், அமினோ ஆசிட்ஸ், இப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த ராகி வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வாங்க. ராகி கரைசலில் ஊற்றின உடனே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. நம்ம ராகி மாவுக்கு பதிலாக முளைக்கட்டையை வச்ச கம்பு மாவு, அதுக்கப்புறம் சோள மாவு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் மாற்றி செய்யலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை சிம்லேயே வச்சுட்டு 5-6 நிமிஷம் வந்து மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ அந்த ராகி மாவும் நல்லா வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட ராகி சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு சூப் வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அல்லது இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியோட அளவு வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு குறைச்சிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பதம் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி அளவு வந்து சேர்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஆரோக்கியமான ராகி சூப் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து 1 முறை ராகி மாவு பயன்படுத்தி சூப் செய்யலாம். 1 முறை வந்து முளைக்கட்டி வச்ச கம்பு மாவு பயன்படுத்தி இந்த மாதிரி மாற்றி செஞ்சு சாப்பிட்லாம். இதை நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இதை வந்து நம்ம காலை உணவாகவும் எடுத்துக்கலாம், அல்லது ஈவினிங்கில் டீ டைமில் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான சூப் செஞ்சு குடிக்கலாம், அல்லது நைட் டின்னராக கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சூப் செஞ்சு குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஒரு லைட்டான டின்னராகவும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சூப் வந்து டெய்லி எடுத்துக்கலாம், அல்லது வாரத்தில் 3-4 நாட்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அப்போ வந்து 1 முறை ராகியில், 1 முறை கம்புல இந்த மாதிரி மாற்றி செஞ்சு குடிக்கலாம். கன்சீவாக இருக்கவங்க வந்து இந்த ராகி சூப் சேர்த்துக்கும் பொழுது குழந்தையும் தாயும் 2 பேருமே வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஃபீடிங் பண்ணுறவங்களும் வந்து இந்த சூப் வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம். அப்போ வந்து அது குழந்தைக்கும் நல்லது, தாய்க்கு 2 பேர்த்துக்குமே நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கும் சுகரை வந்து நல்லா கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். நீங்களும் மறக்காமல் இந்த சூப்பை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.